சோசியல் ஸ்டடீஸும் வீக்கு, மொத்தத்தில் நான் வீக்கு. தமிழ்லையாவது ஏதாவது தேர்வுமா அப்படின்னு சொல்லி சொன்னா அதுலயும் ரொம்ப வீக்கு. ஆனா நீ தமிழ்ல தான் சோறு போட்டது. இப்படியா மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன் இப்படியாவது மார்க் வாங்கணும்னா, இது கோ எஜுகேஷன், கூட பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, அதுதான் பெரிய தொழில். என்ன பசங்க என்ன இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணுங்க படிக்கும் போது கொஞ்சமாவது மார்க் எடுத்தாங்க அவங்க நம்மளை மடி மடி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி குக்களை பிடித்து நாவி குளிர் நடத்தி விட்டு மிக்க மஞ்சள் பூசி அப்படின்னு கடகடன் மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தா இந்த டீ கடையில் என்னென்ன பார்பர் ஷாப்பில் ஒருத்தர் சாதாரணமாக பேசிட்டு இருந்தார். நான் இப்படி பாட்டு நடுவூட்டில் வச்சாலும் அதோட புத்தி போகுது, அதை எப்படி இருக்குமோ அப்படித்தானே இருக்கும். அப்புறம் நான் இந்த குக்களை பிடித்து நாவி கூண்டில் நடத்தி வைத்து அப்படின்னு இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு பேசணுமா இருக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு போற பரீட்சைக்கு. அவ்வளவுதான், அந்த ரெண்டு லைன்ல முடிச்சுட்டாரு அவரு. நான் எப்படி பாட்டு நடுவூட்டில் வச்சாலும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சுருக்கமா ரத்தன சுருக்கமா முடிச்சுட்டாரு. இது எதுக்குடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மண்டை உடைச்சு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு சின்ன சந்தேகம். அதே மாதிரி எங்க வாத்தியார் கூட அடிக்கடி சொல்லுவாரு, என்னன்னா யாருக்காவது ராத்திரி தூக்கம் வரலன்னா ஒண்ணு இல்லை, மேத்ஸ் புக் எடுத்து வைங்க, அதுல வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி 2ab அப்படின்னு சொல்லி அப்படியே படிக்க ஆரம்பிங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு. ரெண்டாவது சூத்திரம் படிக்கும் போதே தூக்கம் வந்துடும். என்னன்னா இதெல்லாம் எப்படா நமக்கு யூஸ் ஆக போகுது என்ன அப்படிங்கிற மாதிரி, அது அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் குறுக்குத்தனமா அப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சதுல படிப்பு வந்து போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் படிக்காம விட்டதெல்லாம் பின்னால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான், ஆஹா எதுவுமே தெரியாம ஸ்கூல்ல வந்து உட்காந்துட்டோம், இனிமேலாவது ஏதாவது படிப்போம்னு. அதுக்கப்புறம் கதை புஸ்தகங்கள் எல்லாம் வாங்கி கல்கியிலிருந்து ஜெயகாந்தன்லேருந்து காண்டேக்கர்லேருந்து இப்படி எத்தனை பேர்த்தினுடைய கதை புக்குகள் வாங்கி அதை படிக்க முடியுமோ அதை கண்ணு கருத்துமாக படிக்க ஆரம்பித்தேன். அது வந்து சினிமாவுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. இப்போ இங்கே கம்பன் விழா அப்படின்னு சொல்லி என்ன இந்த அம்மா பாரதியா மாட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுனா சிறப்பா இருக்கு சார், எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இப்ப அவங்க கவிதா இன்கம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க உங்களை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னாங்க பேசுறதுக்கு. எனக்கு யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சியா தான் இருக்கு, அதுலயும் இந்த கம்பன் எல்லாம் பேசு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா போட்டிட்டுல சார் நீங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொண்ணுக்கு முன்னாள் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வேற நம்ம வந்து இந்த தலைப்பு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி என்ன திரைக்கதை மன்னன் அப்படின்னா, திரைக்கதைக்கு வந்து கதை, கதாபாத்திரங்கள், காட்சி அமைப்பு, வசனம், திருப்பங்கள், கிளைமேக்ஸ், இதெல்லாம் வந்து இதுதான் ரொம்ப மெயினாக திரைக்கதைக்கு தேவையானது. சரி புஸ்தகம் எடுத்துட்டு அப்படியே பார்த்தேன், கதைங்கிறது விதையாக வீரியமானதாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் திரைக்கதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சுவாரஸ்யமாக வரும். இப்போ கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டு சரி தசரத மகாராஜா ஓகே, மூணு சம்சாரம் ஓகே, கோசலைக்கு ராம கையைக்கு வரத, அதுக்கப்புறம் சுமித்ரைக்கு வந்து லக்ஷ்மண் சத்ருகன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அசை போட்டு, அப்புறம் பார்த்தா இந்த திரைக்கதைக்கு உண்டானது என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு தசரதன் வந்து ராமர், ஸோ தனக்கு பிடித்த முதல் மகனுக்கு முறையாக நியாயமாக பட்டம் சூட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு எல்லாம் ஓகேன்னு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க.
அதுல படிக்கும்போது அப்பதான் கவனிச்சேன் என்னன்னா, தசரதன் வந்து நாளைக்கு முடிச்சு விட்டுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ஜோசிகாரர்கள்லாம் இருப்பாங்கல்ல ராஜா கிட்ட, அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் இந்த மாதிரி வச்சுக்கலாமா எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுக்க, ஒருத்தர் கூட தகராறு வரும்னு சொல்லவே இல்லை. அடுத்தனால ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இப்பதான் விவகாரம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. கதை திறக்கதைன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி வந்து கையை அவங்க என் வயிற்றுல பிறந்தவனுக்கு வந்து பட்டஞ்சூப்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவோ வாங்கி வச்சு வரதை கரெக்டாக டைம் பார்த்து யூஸ் பண்ணி தசரதை மாட்டிக்கிட்டாரு. அவங்க வந்து அவங்க பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லி அது அவங்களா நினைச்சிருந்தா கூட பரவாயில்ல. அதில் வந்து ஒரு சின்ன கூணியமான ஒரு கேரக்டர் வந்து உள்ள அவங்க அது வரைக்கும் அவங்க அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வந்து அதையும் இதையும் சொல்லி ட்விஸ்ட் பண்ணதில் வந்து அதுக்கப்புறம் என் பிள்ளை கொடுத்தே ஆகணும்னு இந்த வார்த்தை.